கிருஷ்ணர் தன்னுடைய மனைவிகளை மணந்து கொண்ட வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கிருஷ்ணருடைய இரண்டாவது மூன்றாவது மனைவிகளான ஜம்பாவதியையும் சத்யபாமாவையும் எப்படி மணந்தார் அப்படிங்கிற தகவல்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒட்டுமொத்தமாக 16108 மனைவிகளை மணந்தாருனோ, அதுல 16100 மனைவிகளை ஒரே நேரத்துல எப்படி மணந்தார் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே இந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணருடைய முதல் மனைவியான ருக்மணி தேவியை மணந்த கதையை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய குலமான யாதவ குலத்திலே சத்ரஜித் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறாரு. இந்த சத்ரஜித்துடைய மகளாகத்தான் சத்யபாமா இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு பல மனைவிகள் இருந்த போதும் இந்த சத்யபாமா தான் அவருடைய அனைத்து மனைவிகளிலும் மிகவும் தைரியமான பெண், மிகப்பெரிய கோபக்காரி, போர்க்கலைகளிலெல்லாம் வித்தகராக இருந்தார். கிருஷ்ணனோடு தர்க்கம் பண்ணக்கூடிய அளவிலே அறிவு படைத்த பெண்ணாகவும் சத்யபாமா விளங்கி இருந்தார். இப்போது கிருஷ்ண பரமாத்மா எப்படி சத்யபாமாவை மணக்கும்படியான சூழ்நிலை உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சத்யபாமாவுடைய தந்தையான சத்ரஜித் மிகப்பெரிய சூரிய தேவருடைய பக்தர். ஒரு முறை சத்ரஜித் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டு சூரிய பகவானை வேண்டிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு சூரிய பகவான் காட்சி கொடுக்கின்றார். ஆனால் அவரை சுற்றி இருந்த பிரகாசமான ஒளியால் சத்ரஜித்தால் சூரிய பகவானுடைய முகத்தினை சரியாக தரிசிக்க முடியவில்லை. அதனால் சூரிய பகவான் தன்னுடைய பிரகாசமான ஒளியை குறைத்து சத்ரஜித்துக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அதன் பேரிலே சூரிய பகவான் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த ஒரு பிரகாசமான மணியை கழற்றுகின்றார். அந்த மணிக்கு பெயர் சியாமந்தக மணி. இந்த சியாமந்தக மணியை அவர் கழற்றியவுடன் அவரை சுற்றிலும் இருந்த அந்த பிரகாசமான ஒளி குறைந்து சூரிய தேவர் சிறிது மங்கலான கருப்படிந்த தேகத்துடன் காட்சியளிக்கின்றார். அப்போது தன்னுடைய பக்தரான சத்ரஜித்துக்கு ஒரு வரம் கொடுக்க அவர் விரும்புவதாக கூறும்போது சத்ரஜித் சூரிய பகவான் கழற்றி கையிலே வைத்திருந்த அந்த சியாமந்தக மணிதான் தனக்கு வேண்டும் என்று வேண்டி பெற்றுக் கொள்கின்றார். இந்த சியாமந்தக மணிக்கு பல அபூர்வமான மாய சக்திகள் இருந்தது. அந்த மணி எந்த ஒரு தேசத்தில் இருக்கின்றதோ அங்கே எப்போதுமே வறட்சியோ வெள்ளமோ பூகம்பமோ எதுவுமே வராது. அது மட்டுமல்லாமல் அந்த மணியை யார் கையில் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தினமும் 3700 அரிசி மணிகள் அளவுக்கான தங்கமானது அந்த மணியிலிருந்து கிடைக்கப்பெறும். அதனுடைய எடையானது சுமாராக 77 கிலோ இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதனை கேள்விப்பட்டு அத்தனை மக்களும் சூரிய பகவானிடமிருந்து சத்ரஜித் கொண்டு வந்திருந்த இந்த அரிய பொக்கிசத்தை பார்த்து பலரும் வியக்கின்றார்கள். அதிலும் சிலர் சூரிய பகவானிடமிருந்து அவருடைய பிரகாசத்திற்கு காரணமான இந்த மணியை சத்ரஜித் வாங்கி இருக்க கூடாது என்றும் கூறுகின்றனர். சத்ரஜித் யாதவ குலத்திலே ஒரு அரசனாக இருப்பதால் யாதவர்கள் குலத்திற்கே தலைவனாக இருக்கின்ற உக்ரசேனரிடம் இந்த சியாமந்தக மணியை கொடுத்து விடும்படி சத்ரஜித்திடம் கூறுகின்றார். அதனால் சத்ரஜித் மட்டுமல்லாமல் யாதவ குலமே இந்த சியாமந்தக மணியால் பயன்பெறக்கூடும் என்று கிருஷ்ண பரமாத்மா நினைத்தார். ஆனால் சத்ரஜித் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தானே சில காலம் அந்த சியாமந்தக மணியை வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய தம்பியிடம் கொடுத்து வைத்திருந்தார். அவருடைய தம்பி ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் போது இந்த சியாமந்தக மணியை தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு சென்றார். அப்படி வேட்டைக்கு சென்ற போது ஒரு சிங்கமானது அவரை தாக்கி கொன்று விடுகின்றது. அதற்கு பிறகு அந்த சிங்கமானது சியாமந்தக மணியை தன்னுடைய வாயிலே கவ்விக்கொண்டு செல்கின்றது. அது சென்று சேர்ந்த இடமானது ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய கரடிகளுடைய தலைவன் என்று கூறுகின்றார்கள். சில இடங்களிலே குரங்குகளுடைய தலைவன் என்று கூறுகின்றார்கள். அந்த ஜாம்பவானுடைய இருப்பிடத்திற்கு செல்லும் போது ஜாம்பவான் அந்த சிங்கத்தை தாக்கி கொன்று விடுகின்றான். அதனால் அந்த சிங்கம் கொண்டு வந்திருந்த சியாமந்தக மணியானது ஜாம்பவானுடைய இருப்பிடத்திலேயே விழுந்து விடுகின்றது. இந்த ஜாம்பவான் யாருன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணருடைய காலமான மகாபாரத காலத்திற்கு முன்பாக அவருடைய ராமாவதாரத்தின் போதே இந்த ஜாம்பவானை பற்றி பேசப்படுகின்றது. ஜாம்பவான் ராமாவதாரத்திலே சீதா தேவியை மீட்பதற்கு ராம பகவானுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஜாம்பவானுடைய இடத்திலே இந்த சியாமந்தக மணி விழுந்து விடுகின்றது. வேட்டைக்கு சென்று வெகு நாட்களாகியும் தன்னுடைய தம்பி திரும்ப வராததால் சத்ரஜித்துக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது சந்தேகம் ஏற்படுகின்றது. கிருஷ்ணருக்கு இந்த சியாமந்தக மணி மீது ஒரு கண் இருந்ததால் அவர்தான் தன்னுடைய தம்பியை கொன்றிருக்க வேண்டும் என்று அவதூறு பரப்புகின்றார் சத்ரஜித். தன் மீது போடப்பட்ட இந்த பழியை துடைப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய ஆதரவாளர்களோடு
மகளோடு சேர்ந்து சத்ரஜித்துடைய தம்பியை தேடி புறப்படுகின்றார். காட்டு வழியே சென்று பார்க்கும் போது அங்கே சத்ரஜித் வந்து இறந்து போனதற்கான தடயங்கள் கிடைக்கின்றன. அதோடு அவரை ஒரு சிங்கம் வேட்டையாடியதற்கான தடயங்களும் இருக்கின்றன. அதனால் ரத்த துளிகள் விழுந்த இடத்தை தொடர்ந்து சென்று பார்க்கும் போது அங்கே சிங்கமானது ஜாம்பவானால் கொல்லப்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிய வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் விலைமதிப்பில்லாத அந்த சாமந்தகமணி ஜாம்பவானுடைய இருப்பிடத்தில் இருந்த குழந்தைகளால் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக வைக்கப்படுகின்றது. கிருஷ்ண பரமாத்மா அந்த சாமந்தகமணியை கவர்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார் என்பதை தெரிந்தவுடன் அவருக்கும் ஜாம்பவானுக்கும் யுத்தம் மூளுகின்றது. அந்த யுத்தம் பல நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. 12 நாட்கள் ஜாம்பவானுடைய குகைக்கு வெளியே கிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் அவருக்காக காத்திருக்கின்றார்கள். கிருஷ்ணன் 12 நாட்களாகியும் இன்னும் வெளியே வராததால் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி அனைவரும் துவாரகைக்கு திரும்ப சென்று கிருஷ்ண பரமாத்மா இறந்து விட்டார் என்ற செய்தியை கூறுகின்றார்கள். கிருஷ்ணருடைய மனைவிகளும் அவருடைய அரண்மனையும் ஒட்டுமொத்த துவாரகையும் சோகத்திற்கு உள்ளாகின்றது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா ஜாம்பவனுடைய குகைக்குள்ளே இன்னும் இறக்கவில்லை. அவருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே நடந்த போரானது 28 நாட்கள் நீடிக்கின்றது. 28 நாட்கள் நீடித்தவுடன் ஜாம்பவானுக்கே தோன்றுகிறது, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பலசாலியான தன்னால் ராம பகவானுடைய அருள் பெற்ற தன்னை ஒருவர் இத்தனை நாளாக தொடர்ச்சியாக போரிடுகிறார் என்றால் மேலும் அவருடன் போரிட ஜாம்பவானுடைய உடல் வலிமைதான் குறைகின்றதே தவிர அவருடைய உடலில் இன்னும் வலிமை அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது. இதையெல்லாம் பார்த்து இங்கே வந்திருப்பவர் நிச்சயமாக ராமபிரானின் அவதாரமே என்பதை உணர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவரிடத்திலே சாமந்தகமணியை ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகளான ஜம்பாவதியையும் கிருஷ்ண பரமாத்மா மணக்க வேண்டும் என்று வேண்டி தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்றார் ஜாம்பவான். இப்படித்தான் கிருஷ்ணருடைய இரண்டாவது திருமணம் நடக்கின்றது ஜம்பாவதியோடு. தன்னுடைய மனைவியையும் சாமந்தகமணியையும் கை கொண்டு துவாரகைக்கு திரும்பி வருகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. துவாரகை முழுவதும் விழாக்கோலம் பூணுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அரசவைக்கு அழைத்து சத்ரஜித்துக்கு அந்த சாமந்தகமணியை திரும்ப கொடுத்தவுடன் சத்ரஜித் கிருஷ்ணனை தவறாக நினைத்து விட்டோமே என்று மிகவும் மனம் நொந்து அந்த மணியினை வாங்கி கொண்டு செல்கின்றார். இப்படி கிருஷ்ண பரமாத்மா மீது அவதூறு பரப்பியதால் மனம் உடைந்து இதற்கு பிராய்ச்சித்தமாக தன்னுடைய மகளான சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று சத்ரஜித் முடிவு செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னோடு மகளோடு சேர்த்து இந்த சாமந்தகமணியையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைக்கின்றார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா சத்ரஜித்துடைய மகளான சத்யபாமாவை மட்டும் மணந்து கொண்டு அந்த சாமந்தகமணி தனக்கு வேண்டாம் என்று சத்ரஜித்திடமே திரும்ப கொடுத்து விடுகின்றார். இப்படித்தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய மூன்றாவது திருமணம் சத்யபாமாவுடன் நடந்தேறுகின்றது. சத்யபாமா பூமாதேவியுடைய அம்சம் என்று சொல்லப்படுகின்றது. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை அழிக்க சென்ற போது சத்யபாமா கிருஷ்ணரோடு கருடன் மீது ஏறி சென்று நரகாசுரனுடைய படைகளை அழிப்பதில் அவருக்கு உதவி செய்தார் என்று கூறப்படுகின்றது. மிகவும் வீரம் பொருந்திய பெண்ணாக சத்யபாமா மகாபாரத கதை முழுவதும் வருகின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுடைய கடைசியில கிருஷ்ணனுடைய மனைவிகள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை தொட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய அனைத்து மனைவிகளையும் அவர் மணந்த வரலாறுகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமாவதாரத்தில் ஏகபத்தினி விரதனாக இருந்த விஷ்ணு பகவான் ஏன் தன்னுடைய கிருஷ்ணாவதாரத்தில் 16,108 மனைவிகளை மணந்தார் அப்படிங்கிற விளக்கத்திற்கான வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.